குட் ஈவினிங், ஐ எம் முத்துராமன் ஃப்ரம் விண்டேஸ் கேஸ் இங்கிலீஷ். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து இந்த தேர் இட் ஹியர், இந்த மூணு வேர்ட்ஸ் என்ன யூசேஜில் வாக்கியங்களில் பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ்பிளேட்டிவாக வருதா, இல்லை வந்து டம்மி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோமா, ப்ரோனோனாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். நிறைய சென்டென்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். தெர் இஸ் நத்திங் ஐ கேன் நாட் ஆஸ்க் ஃபார், நான் கேட்க முடியாதுன்னு தெருவும் இல்லை. தெர் இஸ் நத்திங் வி கேன் நாட் அக்கம்ப்ளிஷ், நம்மளால் சாதிக்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது. தெர் இஸ் நத்திங் அவர் டாக் கேன் நாட் ஓப்பன், நம்ம நாயால் திறக்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது, எதை ஒன்றும் திறந்துடும். தெர் இஸ் நத்திங் த ட்ரக் கே நாட் மூவ், ட்ரக்கால் கொண்டு போக முடியாத பொருள் எதுவும் கிடையாது, எது ஒன்றும் இருந்து போகலாம். தெர் இஸ் நத்திங் யூ கேன் ஹார்ம், நீ ஹார்ம் பண்ணுறது எதுவும் இல்லைங்க. உன்னால் சொல்ல தரக்கூடிய, உன்னால் ட்ரபிள் பண்ணக்கூடிய விஷயம் எதுவும் இங்கே இல்லை. தெர் இஸ் நத்திங் த போலீஸ் கேன் ஐடென்டிஃபை, போலீஸால் கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறது எதுவும் இல்லைங்க. தெர் இஸ் நத்திங் வி கேன் அக்ரி ஆன், நம்ம சம்மதிக்கிற மாதிரி விஷயம் எதுவும் கிடையாது, எல்லாமே வேறுபட்டு நிற்கிறோம் நம்ம. தெர் இஸ் நத்திங் வி கேன் ஜாயின், நம்மளால் எதுலேயும் ஜாயின் பண்ண முடியாது, ஜாயின் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. தெர் இஸ் நத்திங் ஷீ கேன் குக், அவர் சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. தெர் இஸ் நத்திங் மை டாக் கேன் லேர்ன், என் நாய் கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாம் கற்றுக்குச்சுன்னு அர்த்தம். ரெண்டு ஸ்லைட்ல நீங்கள் என்ன பார்த்தீங்க, ஒன்று தேர் இஸ் நத்திங் கூட நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்க, ரெண்டாவது ஸ்லைடில் தேர் இஸ் நத்திங் ப்ளஸ் அஃபர்மேட்டிவ் ஸ்லைடு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டுமே வந்து வேறு வேறு மீனிங் தரும், அதை கவனிச்சிக்கோங்க. ஓகேங்களா, தேர் இஸ் நோ வே யூ ஃபினிஷ் ஆன் டைம், நீ நேரத்தோடு முடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, லேட் ஆகும். தேர் இஸ் நோ வே வி கம்ப்ளீட் ஆன் டைம், நம்மளால நேரத்தோட முடிக்க முடியாது, சான்ஸே இல்லை, வழியே இல்லை. தேர் இஸ் நோ வே யுவர் மதர் அப்ரூவ்ஸ், நம்ம பிளான்க்கு உங்க அம்மா ஒத்துப்பாங்கன்றதுக்கு வழியே இல்லை, சான்ஸே இல்லை. தேர் இஸ் நோ வே நோ ஒன் கிளைம்ஸ் இட், அன்கிளைம்டா இருக்கிறதுக்கு வழியே இல்லை, யாரோ ஒருத்தர் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும். சம்படி மஸ்ட் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் ஹஸ் ஹேப்பன், தேர் இஸ் நோ வே தி எக்ஸ்பெக்டட், அவங்களால அதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு சான்ஸே இல்லை, அவங்க எதிர்பார்க்கறதுக்கு வழியே இல்லை, அது அவங்க எதிர்பார்க்காம செய்ய போறோம் நம்ம. தேர் இஸ் நோ வே ஹீ கேன் ஃபிக்ஸ் இட், அப்போ அவனால் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுப்பா, அவன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வழியே இல்லைப்பா, சான்ஸே இல்லை, ஏன்னா அவன்கிட்ட டூல்ஸ் கிடையாது, ரா மெட்டீரியல் எதுவுமே கிடையாது, ஸ்பேர்ஸ் கிடையாது. தேர் இஸ் நோ வே ஹீ கேன் ஹேண்டில் த நியூஸ், அந்த செய்தியை அவனால் ஹேண்டில் பண்ண முடியாது, நியூஸ் வெளில வந்துடுச்சு, ஏதோ ஒன்று சமாளிக்கணும்னு பார்த்தா அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. தேர் இஸ் நோ வே யுவர் பிரதர் இன்ஜோர்ட் ஹிஸ் ஆங்கிள், உன் பிரதர் வந்து கீழே வந்து அடிப்பட்டார்னு சொல்கிறாரு இல்லையா, சான்ஸே கிடையாது. யாரோ சம்படி மேடம் ப்ரோக்கன் இஸ் ஆங்கிள், யாரோ கையை அவர் கையை உடச்சிருக்கணும், கையை காலையை உடச்சிருக்கணும். தெர் இஸ் நோ வே த டாஸ் ஜம்ப்ஸ் இட், அந்த குதிரை அதை தாண்டி குதிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. தெர் இஸ் நோ வே ஹீ மிஸ்ட் இட், அவன் அதை மிஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறான் பார்த்தியா, பந்த அது போய் சான்ஸே கிடையாது, அவன் வேணுமே தான் பண்ணாத. தெர் இஸ் சம்திங் ராங் வித் மை லேப்டாப், என் லேப்டாப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சம்திங் ராங். தெர் இஸ் சம்திங் ராங் வித் மை கார், என் காரில் ஏதோ ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியல. தெர் இஸ் சம்திங் ராங் வித் மை செல்ஃபோன், என் செல்ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, என்னால் கண்டுபிடிக்க முடியல. தெர் இஸ் சம்திங் ராங் வித் மை ஹெட், என் தலையில் ஏதோ பிரச்சனைப்பா. தெர் இஸ் சம்திங் ராங் வித் யுவர் வே ஆஃப் திங்கிங், நீ சிந்திக்கிறது சிந்திக்கிற மெத்தட் இருக்குது பார்த்தியா, அது தப்பாக இருக்குது, ஏதோ தப்பு இருக்குது, தப்பு தப்பாக நீ கணக்கு போடுற. தெர் இஸ் சம்திங் ராங் வித் யுவர் ஆட்டிடியூட், உன்னோட ஆட்டிடியூட்டில் சில தப்பு இருக்குது. தெர் இஸ் சம்திங் ராங் வித் யுவர் டாக், உன்னோட நாயினுடைய நாய்க்கு ஏதோ ப்ராப்ளம்பா, டாக்டர்கிட்டமே பாரு. தெர் இஸ் சம்திங் ராங் வித் யுவர் ரிலேஷன்ஷிப், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ சம்திங் ராங், எங்கேயோ வந்து நம்ம எதையோ நம்ம பைபாஸ் பண்ணிட்டு இருக்கோம், எதோ கண்டுக்காக கவனிக்காமல் இருந்திருக்கோம். தெர் இஸ் சம்திங் ராங் வித் அவர் அலாரம் கிளாக், நம்ம அலாரம் கிளாக்ல ஏதோ ப்ராப்ளம், தப்பு தப்பாக மணி, காலைல 4 மணிக்கு வச்சா ஈவினிங் 4 மணிக்கு அலாரம் அடிக்குது. தெர் இஸ் நோ நீட் டு வரி, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தெர் இஸ் நோ நீட் டு பி அப்செட், அப்செட் ஆகிறதுக்கு அவசியமே இல்லை, தேவையே இல்லை. தெர் இஸ் நோ நீட் டு ஆக்ட் ஸோ ஸ்ட்ரேஞ்ச், ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஆக்ட் பண்ண நடிக்கிற, நீ உன் பிஹேவியரே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, தேவையே இல்லை, நார்மலாக இருக்கு, பி நார்மல். தெர் இஸ் நோ நீட் டு ஆக்ட் ஸோ ஷை, ரொம்ப வெக்க கூச்சப்படுற மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தெர் இஸ் நோ நீட் டு ரஷ் ஆஃப், ஒரு இடத்த விட்டு வேக வேகமாக வெளியேறது குறிப்பிட்ட காரணத்துக்காக. ரஷ் ஆஃப்ன்றது ஃப்ரேஸில் வருது, திடீர்னு சைக்கிள் சாவி எல்லாம் பைக் சாவி ஹெல்மெட் தீர்த்துன்னு ஓடுறது, ஐயோ மறந்துட்டேன் 10 மணி அங்கே இருக்குன்னு சொன்னேன் மறந்துட்டேன் அப்படின்னு ஓடுறதுக்கு ரஷ் ஆஃப் சொல்லுவாங்க.
தெர் இஸ் நோ நீட் ரஷ் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா திடீர்னு ஒன்றும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பஸ் ஒரு மணி நேரம் லேட் இன்னைக்கு. தேர் இஸ் நோ நீட் டு டாக் நவ், இப்போ பேச வேண்டிய தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட் டு கால் திஸ் லேட், லேட் ஆக்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, லேட் ஆகல ஒன்றும். தெர் இஸ் நோ நீட் டு பாதரிங், அவனை பாதர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஃப்ரீயாக விட அவனை. தெர் இஸ் நோ நீட் டு ரன் அவே, ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. தெர் இஸ் நோ நீட் டு ஸ்டாப் நவ், இப்போ நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இது வரைக்கும் தேர் யூஸ் பண்ணுறதை பார்த்தோம், இப்போ இட் யூஸ் பண்ணுறதை பார்ப்போம். இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ஆஃபர் மீ த ஜாப், இந்த வேலையை நீ எனக்கு கொடுக்குற அளவுக்கு நீ ரொம்ப கைண்டாக இருக்கிற, அந்த அளவுக்கு நீ நல்லவனாக இருக்கிற, நீ கொடுக்கறதுக்கு நல்ல மனசு இருக்குது உனக்கு, இந்த வேலையை எனக்கு கொடுக்கறதுக்கு நல்ல மனசு உள்ளவனாக இருக்கிற நீ. இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் டு லிசன் டு மீ, காது குத்து கேட்கறதுக்கு அளவுக்கு நீ வந்து எனக்கு மரியாதை தர. You recognize me, I thank you very much. And the many sense la solumbod, it is very kind of you to join me, engoda join pandra alavukku nee vande romba considerate ah irukra. It is very kind of you to invite us, engala invite pandra alavukku nee romba considerate ah irukka. Enna nadandhudhu nu engalukku inform pandra alavukku nee vande considerate ah nadandhirukka. Thank you very much. It is kind of you to help us, it is kind of you to fill me in. ஃபில் மீ என்ன என்ன நான் இந்த சென்டென்ஸ் என்ன மீனிங்னா, என்னோடய கப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, அது காஃபியோ, நான் காஃபி கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற ஆள், அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒன்று கொஞ்சம் காஃபி ஊற்றுறீங்க. இது வந்து வேறு மேற்கத்திய கலாச்சாரத்தில், ஏன் நம்ம நாட்டு கலாச்சாரத்தை ஆயிடுச்சு, என் கப்பு காலி ஆயிடுச்சுன்னா ஒன்று கொஞ்சம் இந்த சரக்கு ஊற்றுவாங்க இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, அது சொல்லுவாங்க ஃபில் மீ என்ன. இட் இஸ் கைண்ட் ஆஃப் டு என்டர்டைனர்ஸ், இட் இஸ் கைண்ட் ஆஃப் டு டபுள் மை சேலரி, இட் இஸ் கைண்ட் ஆஃப் டு டெக்கரேட் த பார்ட்டி, பார்ட்டிக்கு வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்க, அதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இட் டேக்ஸ் ஒன் ஹவர் டு கெட் தேர், கெட் தேர்னா போய் சேர்றது, ஆட்டோ ஏறி பஸ் ஏறி நடந்து போய் சேர்றதுக்கு கெட் தேர் சொல்லுவோம் நம்ம. இங்கே நாங்கள் போய் சேர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிறது, எடுத்துக்கொள்கிறது. இட் டேக்ஸ் 45 minutes டு ஃபார் மீ டு கெட் ரெடி, ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 45 minutes ஆகுது. இட் டேக்ஸ் 4 quarters டு கம்ப்ளீட் எ ஃபுட்பால் கேம், 4 quarters என்ன அர்த்தம், யூஸ்வலாக அமெரிக்கன் சாக்கரில் வந்து 15 minutes ஒரு குவார்டர், அதுலேருந்து ஸ்டாப்பேஜ்லாம் கணக்கில் டைம் அவுட்டெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டாங்க. 15 minutes ஒரு குவார்டர், 4 quarters இருந்தால் 1 hour, 60 minutes. அமெரிக்கன் சாக்கர்னா அமெரிக்கன் ஃபுட்பால், புரியுங்களா? ஸோ அதான் இட் டேக்ஸ் 4 quarters டு கம்ப்ளீட் ஃபுட்பால் கேம், ஃபுட்பால் கேம் ஆனால் 4 quarters இருக்கணும், ஒரு குவார்டரில் 15 minutes யூஸ்வலாக அது, ஓகேங்களா? இட் டேக்ஸ் 7 seconds ஃபார் மை கார் டு கோ 60 miles per hour, 60 miles per hour, 60 mph ரீச் ஆகிறதுக்கு எனக்கு என்னுடைய காருக்கு 7 seconds ஆகுது. அவனை தாஜா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற அது எந்த யூஸும் கிடையாது. இட் இஸ் நோ யூஸ் அட்டம்ப்டிங் டு ப்ளீஸ் ஹிம், இட் இஸ் நோ யூஸ் ஆர்கியூ அபவுட் இட், அதை பற்றி ஆர்கியூ பண்ணுறதுல எந்த யூஸும் கிடையாது. இட் இஸ் நோ யூஸ் பிஹேவிங் தட் வே, அந்த மாதிரி என்ன பிஹேவ் பண்ணுறதுல எந்த யூஸும் கிடையாது. இட் இஸ் நோ யூஸ் கிளீனிங் அப், கிளீன் பண்ணுறதுல யூஸே கிடையாது, பா திருப்பி குப்பை ஆகும் நேரத்தில். இட் இஸ் நோ யூஸ் செக்கிங் ஆன் இட் இட், இதுக்குள்ளே அதை செக் பண்ணுறது தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும், அப்போ தான் வந்து ரீடிங் கரெக்டாக இருக்கும். இட் டேக்ஸ் ஆல் டே ஃபார் அஸ் டு ஃபினிஷ் கால்ஃபிங், கால்ஃபிங் அந்த கேம் ஆகிருக்குல்ல, கால்ஃப் கேம், அந்த கால்ஃபிங் ஆடி ஆடுறதுக்கு ஒரு நாள் முழுக்க ஆகிறது. இட் டேக்ஸ் இயர்ஸ் டு லேர்ன் டு பிளே கிட்டார், கிட்டாரை கற்றுக்கணும்னா முழுசாக கற்றுட்ட 1 வருஷம் ஆகிறது. இட் டேக்ஸ் 15 minutes டு கெட் டு டவுன் டவுன், சென்டருக்கு சிட்டி சென்டருக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 15 minutes ஆகிறது. இட் டேக்ஸ் மீ 1 hour டு குக், ஒரு மணி நேரம் ஆகுது உனக்கு சமையல் பண்ணுறது எனக்கு. இட் இஸ் நோ யூஸ் கிரையிங், அழுகிறதுல எந்த பயனும் இல்லை. இட் இஸ் நோ யூஸ் செப்பரேட்டிங் தம், அவர்களை பிரிப்பதில் எந்த பயனும் இல்லை. இட் இஸ் நோ யூஸ் டாக்கிங் டு ஹர், அவர்கிட்ட பேசுறதுல எந்த பயனும் இல்லை. இட் இஸ் நோ யூஸ் வைனிங் அபவுட் இட், அதை பற்றி உட்காந்து புலம்புறதுல எந்த பயனும் இல்லை. இட் இஸ் நோ யூஸ் அப்பாலஜைசிங், மன்னிப்பு கேட்கறதுல எந்த பலனும் இல்லை. இப்போ ஹியர் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஹியர் இஸ் டு த லக்கியஸ்ட் கை இன் த வேர்ல்டு, இது பொதுவாக இப்போ பார்க்குற சென்டென்ஸ்லாம் வந்து இந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சரக்கு அடிக்கும் போது அது தமிழ் போதை இப்போ இதில் குடிக்கிறாங்க இல்லையா, ஐ மீன் ஆல்கோஹாலில் குடிக்கும்போது பிராண்டியோ விஸ்கியோ பார்ட்டியில், அப்போ என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணுவாங்க அந்த பார்ட்டி, அப்போ சொல்லுவாங்க ஹியர் இஸ் டு த லக்கியஸ்ட் கை இன் த வேர்ல்டு. இது வந்து வெட்டிங்கில் பேசுறது பொதுவாக,
அடுத்து ஹியர் இஸ் டு யூ, இது உனக்காக அப்படின்வாங்க. ஹியர் இஸ் டு ஹாப்பினஸ், நம்ம எல்லாரும் சந்தோஷமாக்கிறதுக்காக. ஹியர் இஸ் டு எ வண்டர்ஃபுல் டே, இந்த அருமையான நாட்கள் நாளுக்காக. ஹியர் இஸ் டு கிரேட் மெமரிஸ், நம்ம பழைய ஞாபகங்களுக்கு, அதுக்கு டெடிகேட் பண்ணுறோம். நம்ம ஒன்னா ஸ்கூலில் படித்த காலம் அதை நினச்சி இப்போ டெடிகேட் பண்ணுறோம் இதை. ஹியர் இஸ் டு த வின்னர், வின்னருக்காக, யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்காக இது. ஹியர் இஸ் டு யுவர் மேரேஜ், உன் மேரேஜுக்காக. ஹியர் இஸ் டு த நியூ இயர், நியூ இயருக்காக. ஹியர் இஸ் டு யுவர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக, இந்த அருமையான நண்பர்களுக்காக. ஹியர் இஸ் டு ஸ்டார்டிங் எ நியூ ஜாப், புதுசாக ஜாப் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா அதுக்காக. இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் கோயிங் டு ரெயின், மழை பெய்யற போற மாதிரி தெரியுது, ஏதோ ஒன்று மாதிரி தெரியுதுன்னு சொல்றோம்ல. இட் லுக்ஸ் லைக், இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் கோயிங் டு பி ஃபன், நல்லா ஜாலியாக இருக்க போகுது அது மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் வந்துட்டார், அவர் வந்தாலே ஜாலி ஆகிடும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபன், இட் லுக்ஸ் லைக் அது மாதிரி தோன்றுகிறது. இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு பி எ லாங் டே, ரொம்ப பெரிய வேலை இது, இந்த வேலை நாள் ஃபுல்லாக ஆக போகுது, நாள் ஃபுல்லாக அந்த வேலை எடுத்துக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி லாங் டே, நாள் முழுக்க அந்த வேலை நடக்க போகுது. இட் லுக்ஸ் லைக் தே ஆர் லீவிங், ஏமா அவன் கிளம்புற மாதிரி தெரியுது. இட் லுக்ஸ் லைக் ஹீ இஸ் வேலிங் டு அஸ், நம்ம நம்மளை பார்த்தா கை காமிற மாதிரி தெரியுது. இட் லுக்ஸ் லைக் ஷீ இஸ் லாஸ்ட், அவள் தான் அப்படிதான் தோணுது, அவள் காலி. இட் லுக்ஸ் லைக் தே ஆர் ரேசிங், ஏமா அவங்க ரெண்டு பேரும் ரேஸ் பண்ணுறாங்க பா, யாரும் இல்லை ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ரேஸ் பண்ணுறாங்க அப்படிதான் தெரிஞ்சு பார்க்கறதுக்கு. இட்ஸ் டைம் டு சே குட் பை, இது குட் பை சொல்ல வேண்டிய நேரம். பாய், சி யூ. இட்ஸ் டைம் டு ஆஸ்க் ஃபார் அ ரைஸ், ஏம்பா இதுதான் டைம் கரெக்டாக சம்பளம் ஏற்றி தர சொல்லு. இட்ஸ் டைம் டு கலெக்ட் அவர் மணி, நம்ம பணத்தை கலெக்ட் பண்ணுற நேரம், வா போகலாம். இட்ஸ் டைம் டு சியர் ஃபார் டீம், நம்ம டீமை வந்து சியர் பண்ண வேண்டிய நேரம் இது, உட்காந்துன்னு சோகமாக பேசினு கூடாது, சுறுசுறுப்பாக உற்சாகப்படுத்தணும். இட்ஸ் டைம் டு சேஞ்ச் அ கிளாத், கடிகாரத்தை மாற்றணும், ஏதோ ரொம்ப நாளாக அது தப்பு தப்பாக டைம் காமிக்குது, இதுதான் நேரம். இட்ஸ் டைம் டு டிசைட் வாட் டு டூ, என்ன செய்யணும்னு தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது. இட் இஸ் டைம் டு என்ஜாய் அவர் செல்ஸ், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம் இது. இட் இஸ் டைம் டு ஃபில்மி இன் ஆன் வாட் இஸ் கோயிங் ஆன், உங்கள வந்து ஃபில்மி இன்னா, முன்னாடி வந்து ஃபில்மின்னா என்னோட கப்பை ஃபுல் பண்ணதுக்கு சொன்னேன், இங்கே வந்து என்னன்னா எனக்கு தகவல் இல்லை, என்கிட்ட தகவல்கள் தரணும், என்ன நடக்குதுன்றது தெரியணும், அதுக்கு இதுதான் நேரம். கமான் சொல், என்ன நடந்தது சொல்லு, என்ன நடந்துனது நம்ம சுற்றி. இட்ஸ் டைம் டு ஹெல்ப் அவுட், உதவி செய்ய வேண்டிய நேரம் நம்ம போயிட்டு. இட் இஸ் டைம் டு ஜாயின் எ ஜிம், இதாம்பா ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுற நேரம் இது. இட் லுக்ஸ் லைக் எ பலூன், அது பலூன் மாதிரி தெரியுது. இட் லுக்ஸ் லைக் எ ஜெல்லிஃபிஷ், அது ஜெல்லிஃபிஷ் மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. இட் லுக்ஸ் லைக் எ பனானா, அது வாழைப்பழம் மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. இட் லுக்ஸ் லைக் எ ஃபிஷ், அது மீன் மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. இட் இஸ் கோயிங் டு பி டெலிஷியஸ், எல்லா விதமான சுவையான இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு இனிமையாக, ரொம்ப இனிமையாக இருக்க போகுது. இட் இஸ் கோன் பி ஈஸி, இட்ஸ் கோயிங் டு பி ஈஸின்றது கோன் பி ஈஸின்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில், ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. இட் இஸ் கோன் பி டிப்ரெஸிங், ரொம்ப சோகமாக இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங், ரொம்ப உற்சாகமாக இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்கஸ்டிங், ரொம்ப அருவறுப்பாக இருக்க போகுது. இட் இஸ் டூ பேட் தட் டிக்கெட்ஸ் ஆர் ஆல் கான் டு தட் கன்சர்ட், ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, அது வந்து நீங்கள் அது நல்லா இல்லை, அது நடந்துக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்க, அது நடந்துக்கூடாது, அது ரொம்ப மோசமாகிடுச்சு பாரு, அது மாதிரி ஆனது அப்படின்றீங்க. அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் டூ பேட் த டிக்கெட்ஸ் ஆர் ஆல் கான் டு த கன்சர்ட், அந்த கன்சர்ட் டிக்கெட்லாம் விற்று போச்சு. இட்ஸ் டூ பேட் தட் இட் இஸ் சப்போஸ் ரெயின், மழை பெய்யணுன்றது ரொம்ப மோசமான விஷயம், மழை பெஞ்சு கத்துருச்சு காரியத்தை. இட் இஸ் டூ பேட் தட் ஷீ காட் ஹர், அவள் அடிபட்டதுன்றது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இட் இஸ் டூ பேட் தட் மை ஒர்க் ஹேஸ் டு லே ஆஃப் பீப்புள், நான் செஞ்ச வேலையை வந்து நிறைய பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிச்சுன்றதை நினைக்கும் போது ரொம்ப மோசமாகுது அது. இட் இஸ் டூ பேட் தட் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட், உன்னால் புரிஞ்சிக்க முடியலன்றது ரொம்ப மோசமான விஷயம் அது. இட் இஸ் டூ பேட் தட் ஷீ லாஸ்ட் அ ஜாப், அவள் வேலையை அவளை விட்டு போச்சு, அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது நமக்கு. இட் இஸ் டூ பேட் தட் யூ ஹேவ் டு கோ, நீ போக வேண்டியிருக்குது அப்படி, இப்போ நீ போக வேண்டியிருக்குது, அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது எங்களுக்கு, நீ இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இருந்தால் நல்லாயிருக்கும். இட் இஸ் டூ பேட் தட் ஐ ஃபவுண்ட் அவுட் அபவுட் இட், நான் அதை பற்றி உண்மையை கண்டுபிடிச்சிட்டது ரொம்ப சரியில்லை.
ஏன்னா அது மேலே மேலே பிரச்சனையை வளர்க்க போதிப்பேன். இட் இஸ் டூ பேட் வி வில் நாட் பி தேர் ஆன் டைம். நம்மளால் நேரத்தோடு அங்கே இருக்க முடியாது என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. சில விஷயங்களை கவனிக்கணும். நான் சொல்கிற மீனிங் எல்லாமே வந்து ப்ரைமரி மீனிங் தான் சொல்கிறேன். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் வந்து இன்டெப்த் மீனிங் நிறைய இருக்கும். தேவைப்படுற சமயத்தில் அந்த மீனிங்கை யூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே வந்து ப்ரைமரி மீனிங், ஃபிசிக்கல் ஃபஸ்ட் ஆர்டர் மீனிங் வச்சிங்களேன். டைரெக்டாக நமக்கு என்ன கண்ணால் பார்த்தா என்ன புரியுதோ அந்த மீனிங் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப டீப்பான மீனிங் நான் சொல்லலை, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறாத. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் மீனிங் தான் தேவை. இன்னர் மீனிங்லாம் வந்து அது போக போக அவங்களும் டெவலப் பண்ணிக்கும் போது தான் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம.